ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நான் இங்கே ஒரு புதினா சட்னி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறேன். நம்ம எப்போ பண்ணுறது மாதிரி கிடையாது, வித்தியாசமாக. அது வந்து இப்போ நான் ஒரு கை அளவு புதினா வந்து ஒவ்வொரு இலையாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் மல்லி இலை வந்து இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 அல்லி பூண்டு, அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இந்த லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் வேணும். முதல்ல நாம் வந்து இந்த 2 இலையும் போட்டு, எப்போவுமே புதினாவை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக மல்லி இலை எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஜஸ்ட் க்ரஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் இதை க்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட நம்ம வந்து இந்த பூண்டு, இந்த பச்சை மிளகாய், அப்புறம் வந்து இந்த ஜீரகம், அது கூட நம்ம 1 ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கலாம். திருப்பி நம்ம கர்ட் மிக்ஸ் பண்ண வேண்டி வரும். கொஞ்சம் லெமன் ஜூஸ் இவ்வளோ மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா அரைச்செடுத்துடலாம். இப்போ வந்து இந்த நல்லா அரைச்சி நல்ல பேஸ்ட் மாதிரி இதாயாச்சு. இதில் வந்து தண்ணியே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இதுக்கு நான் இப்போ வந்து இதில் 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. போட்டு இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிடணும். இந்த கட்டை இல்லாமல் தயிரை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணியே சேர்க்க வேண்டாம். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் புதினா சட்னி. நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி கிடையாது. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிஞ்ச் சுகர் வேணால் சேர்த்துக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பப்படி. அந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் அதில் பிஞ்ச் ஆஃப் சுகர் வந்து சேர்த்திப்பாங்க. இப்போ வந்து நம்ம இதை கொட்டிடலாம். கலர் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது கலர். பண்ணிக்கோங்க. இந்த லெமனோட வாசமும் இந்த கர்டு இந்த ஜீரகம் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு வாசமாக இருக்குது. நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் புதினா சட்னி. இது நீங்கள் கட்டாயம் பண்ணி பார்க்கணும். இந்த டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சால்ட்டு லெமன் எல்லாமே சேர்ந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.